ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு மக்கள் திலகத்தோட சிறப்பு பதிவோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய மக்கள் திலகம் அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே மிக குறைவு, அதாவது 136 திரைப்படங்கள் தான் நடிச்சிருந்தாலும் கூட அவர் நினைச்சிருந்தா நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு அளவு தான் படம் நடிச்சாரு. அந்த திரைப்படமும் எந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆகும், இந்த வருடத்திலையும் இன்னைக்கும் உட்காந்து அவர் படங்களை பார்க்கலாம் அப்படின்னா அது ஏன் அப்படி, காரணம் என்ன அப்படின்னா அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு, இன்றைய ட்ரெண்டுக்கும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த திரைப்படங்கள் இருக்கிறதா தான் வேற லெவல்ல இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி என்னதான் அப்படி படத்துக்கு பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தை ஒரு காட்சி எடுத்தார் அப்படின்னா அவருக்கு மட்டும் திருப்திப்படுத்தா பார்த்தாரு, மொத்த யூனிட்க்கும் அந்த சீன் பிடிக்கணும். ஒரு லைட் பாய் கூட அந்த சீன் பிடிக்கல அப்படின்னா அந்த சீனை எடுக்க மாட்டாரு, திரும்பவும் அந்த சீனை வேற மாதிரி எடுக்க தான் ட்ரை பண்ணுவார். அப்படி இருந்த சமயத்துல அந்த திரைப்படம், ஒரு திரைப்படம் புரட்சி பித்தன், டைட்டில் கேட்கக்கூடே தெரியும் அது வந்து நம்முடைய மக்கள் திலகத்தோட படம் தான். 1975 தீபாவளி வெளியீடு அப்படின்னு சொல்லி விளம்பரம்லாம் பத்திரிகைகள்ல கொடுத்தாங்க. ஆனால் அந்த திரைப்படம் பாதியிலே நின்று விட்டது அவர் முதல்வரான காரணத்தினால. ஆனால் 1975 அந்த திரைப்படம் பாதி அளவுக்கு மேல எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தை யாரெல்லாம் தயாரிச்சாங்க அப்படின்னா, என்எஸ்கே அவர்களோட தம்பி என்எஸ்கே திரவியம், அது மட்டும் இல்லாம டி ஆர் ராமண்ணா அவர்கள், அவர் வந்து ராஜகுமாரியோட தம்பி அப்படின்றாங்க, அவங்க இருவரும் இணைந்து அந்த திரைப்படத்தை தயாரிச்சாங்க. படத்தை வந்து கன்னட பட ரீமேக் அப்படிங்கிறாங்க. அந்த திரைப்படத்துக்கு கதை வசனம் மட்டும் இல்லாமல் பாடல்களும் எழுதி வேண்டிய பொறுப்பு கவிஞர் வாணி அவர்களுக்கு வந்தது. அப்படி எழுதும்போது அந்த திரைப்படத்துக்கு முதல் முறையா ஒரு வசனம் எழுதுறாரு. வசனம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த காட்சி விளக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத கதாநாயகி கிட்ட இவர் வந்து ஒரு மனநோயாளியா நடிக்கணும் அப்படிங்கறதான். மனநோயாளியா நடிக்கணும்னால கோயில வந்து அந்த பெண் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாமி கும்பிடுற சமயத்துல பின்னாடி இருந்து பூவை பறிச்சு அவர் சாப்பிடணும், வெறித்தனமா சாப்பிடணும் அப்படிங்கறதான் சீன். இவரும் பூவை பறிச்சு பறிச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா காட்சி நல்லா வந்ததா அப்படின்னு சொல்லி எல்லோரையும் பாக்குறாங்க. ஆனால் எல்லோருமே தலையசிக்கிறாங்க, நல்லா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வாணி முகம் மட்டும் அப்படியே சப்புன்னு இருக்கு. வாணியை பார்த்ததுமே, என்ன ஆண்டவரே சீன் உங்களுக்கு செட் ஆகலையா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நான் சொன்னது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு, நீங்க என்னன்னா ஒவ்வொன்றா பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நல்லா பக்கு பக்குன்னு பிச்சு சாப்பிடணும்னா அப்படிதானே அந்த சீன் வந்து ரொம்ப இயல்பா இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே, மல்லிகைப்பூ சாப்பிட்டு பாருவோம், எட்டி காயா கசக்குது, இதை வந்து பக்கு பக்குன்னு திங்கணுமா, தின்னு பார்த்தா தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கில் மேக்கப் ரூமுக்கு உள்ள போயிட்டாராமா. அதற்கு பிறகு எல்லாருமே அவரை எதிரிய பாக்குற மாதிரி பார்த்துருக்காங்க. சீன் நல்லா தான் வந்தது, இந்த ஆள் இப்படி கெடுத்து விட்டுருச்சே, எம்ஜிஆருக்கு மூட் அவுட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சரி நாமளே அவரை போய் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரலாம்னு சொல்லி மேக்கப் ரூம் கிட்ட போனா காரை காணும். ஐயோ இங்கேயோ வெளியே போயிட்டார் போடுறக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே போயிட்டார் போலருக்கு, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பயந்து போய் கிட்ட மேக்கப் ரூம் கிட்ட போகும்போது அவருடைய மேக்கப் மேனான பீதாம்பரம், அதாவது தீவாசோட அப்பா, அவர் வந்து என்னண்ணே சின்னவரை தேடுறீங்களா, உள்ளதான் இருக்காரு அப்படின்னு இருக்காரு. உடனே உள்ள போய், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தப்புதான், திருப்பி கூட சீன் எடுத்துக்கலாம், தப்பா நினைச்சிக்காதீங்க அப்படின்னு அப்போ ஒரு திருக்குறள் சொல்லிருக்காரு. அந்த திருக்குறள் பார்த்தா படிக்க போறேன். அந்த திருக்குறள் என்ன சொன்னார் அப்படின்னா, நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் முயற்சென்று இடித்தல் பொருட்டு அப்படின்ற அந்த திருக்குறள். என்ன திருக்குறள் அப்படின்னா, மகிழ்ச்சியா இருக்கும் போது ஒரு நண்பன் கூட இருக்கிறது முக்கியம் இல்லை, தவறு செய்யும் போதும் அதை சுட்டி காட்டுவோம் தான் நண்பன் அப்படின்னு சொல்லி புழக்கத்திலே இல்லாத திருக்குறள். அந்த திருக்குறளை ரொம்ப அழகா சொல்லி அவரை தட்டி கொடுத்தாராம். சரி வாங்க சீனை கரெக்டா பண்ணிடலாம் அப்படின்ட்டு சீனை கரெக்டா பண்ணிடலான்ட்டு கூட்டிட்டு போறாரு. சீனை பண்ணும்போது என்னன்னா, மல்லிகைப்பூ இருக்க வேண்டிய இடத்துல இப்ப ரோஜாப்பூ இருக்கு, ரோஜாப்பூ எவ்வளவு வேணாலும் யார் வேணாலும் சாப்பிடலாம். ரோஜாப்பூவை அவர் சொன்ன மாதிரியே பிச்சு பிச்சு பக் பக் பக்குன்னு சாப்பிட்றாரு. அதாவது ஒரு மென்டல் எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு காட்சி ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டபோது அவங்க யூனிட்ல இருக்கிற எல்லாருமே, கவிஞர் வாணி உட்பட எல்லாருமே ஓகே பண்ணிருக்காங்க. ஆண்டவரே இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகே, சீன் நல்லா வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி கவிஞர் வாணி அவர்கள் நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் ஒரு பாட்டு, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அந்த பாடல், அந்த பாடல் வந்து எழுதியது வாலி அப்படின்னு சொல்லி அவரை கௌரவப்படுத்தியிருப்பார். அப்படி வாலி அவர்கள் இவர் மீது மிகப்பெரிய நண்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.